இந்த வீடியோ ஆண்களுக்காக மட்டும் ஸோ பெண்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது அவ்வளவா யூஸ் ஆகாது பொதுவாகவே ஆண்களுக்கு பிசிக்கல் ஃபிட்னஸ் இல்லை அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சயின்டிஃபிக் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆண்களோட உடம்புல டெஸ்ட்ரோஸ்டோன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனோட அளவு வந்து கம்மியாக சுரந்துச்சுன்னா அவங்களுக்கு பிசிக்கல் ஃபிட்னஸ் அதாவது உடம்புல வரக்கூடிய ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும்னு சொல்றாங்க ஸோ பொதுவாக இயற்கையாகவே பார்த்தோம்னா பெண்களை விட ஆண்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்களுக்கு ஆண்களுக்காக ஸ்பெஷலாக சுரக்க கூடிய ஒரு தான் இந்த ஹார்மோனோட அளவு வந்து கொஞ்சம் கம்மியாக அவங்களுக்கு பிசிக்கல் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும் நண்பர் யாராவது நல்லா பிசிக்கல் பண்ணலாம் நீங்க வந்து அந்த ஹார்மோனோட அளவு வந்து அதிகமாக இருக்கலாம் உங்களுக்கு அந்த ஹார்மோனோட அளவு வந்து கம்மியா இருக்கலாம் இந்த ஹார்மோன் ஒரு ஆணோட உடம்புல என்ன பண்ணுது இருக்கிறதுக்கு உதவியாக இருக்குது துடிப்பா இருக்கிறதுக்கும் சரி ஒரு நாள் முழுக்க அவர் களைச்சு போகாமல் இருக்கிறதுக்கும் இந்த இந்த ஹார்மோன் தான் யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க சயின்டிஃபிக் படி ஸோ நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியும் உங்களுக்கு பிசிக்கல் சரியாக வரல அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹார்மோன் வந்து கம்மியாக சுரக்குறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அதுக்கு நீங்கள் இந்த ஹார்மோனை வந்து அதிகமாக சுரக்க வச்சாலே போதும் அது சுரக்க வைக்க என்ன பண்ணனும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு எந்த பேட் ஹேபிட்ஸும் இருக்கக்கூடாது அதாவது சிகரெட் பிடிக்கிறது தண்ணி அடிக்கிறது இந்த மாதிரியான எந்த ஒரு பேட் ஹேபிட்ஸும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறமா உங்களோட உடம்புக்கு வந்து விட்டமின் டி வந்து கண்டிப்பாக தேவைப்படும் ஸோ அந்த விட்டமின் டிக்காக நீங்கள் மார்னிங்கில் வெயில் அடிக்கும் இல்லையா அந்த வெயிலில் போய் அதாவது மார்னிங் ஆறரை டு ஏழரை இந்த ஒரு மணி நேரம் வந்து நீங்கள் வெயிலில் நிற்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த சூரிய ஒளி வந்து உங்கள் மேலே படணும்னு சொல்கிறாங்க உங்களோட ஸ்கின்ல அந்த சூரிய ஒளி இப்படி படுறதன் மூலமாக உங்களோட உடம்புல விட்டமின் டி வந்து அதிகரிக்கும் ஸோ அந்த விட்டமின் டி அதி அதிகரிக்கிறதன் மூலமாக இந்த ஹார்மோனை வந்து தூண்டப்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஹார்மோன் கம்மியாக இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களோட அப்பர் பாடிக்கு ஒர்க் அவுட் பண்ணுறத விட அவங்களோட லோயர் பாடிக்கு ஒர்க் அவுட் பண்ணால் அவங்களுக்கு இந்த ஹார்மோன் அதிகமாக சுரக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்பர் பாடி அப்பர் பாடியோட ஒர்க் அவுட் அப்படிங்கிறது என்னென்னா நீங்கள் தண்டா போடுது ஃபுல் அப்ஸ் போடுறது இந்த மாதிரியான ஒர்க் அவுட்டு அதுவே லோயர் பாடி ஒர்க் அவுட் அப்படின்னா நீங்கள் ரன்னிங் போகிறது உங்களோட லெக் ஒர்க் தான் லோயர் பாடி ஒர்க் அவுட்னு சொல்லுவாங்க இல்லைன்னா சிட்டப்ஸ் பண்ணுறது இந்த மாதிரியான அவுட்லாம் நீங்கள் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நீங்க லோயர் பாடிக்கு அதிகமாக ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஹார்மோன் வந்து உங்களுக்கு அதிகமாக தூண்டப்படும் ஸோ பொதுவாக ஒரு ஆணோட உடம்புல டெஸ்ட்ரோஸ்டோன் அப்படிங்கிற ஹார்மோன் அளவு வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்க மற்ற ஒரு மற்ற ஒரு இருந்து அந்த நபர் வித்தியாசமாக தெரிவாங்க அவங்களுக்கு அதிகமான ஸ்ட்ரென்த் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரென்த் இருந்தால் நீங்கள் பிசிக்கலில் கம்மியான ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும் உங்களுக்கு பிசிக்கலில் டபுள் ஸ்டார் நீங்கள் ஈஸியாக கெயின் பண்ணிடலாம் ஸோ இப்போ நான் சொன்னதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு விட்டமின் டி வந்து அதிகமாக தேவைப்படும் ஸோ அதுக்காக நீங்கள் சூரிய ஒளியில் நிற்கணும் அப்படின்னு நான் சொன்னதுதான் ரொம்பவே முக்கியமான ஒரு பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டை நீங்கள் அதிகமாக ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ ஏன்னா ஒரு ஆணுக்கு அவனோட ஸ்டெமினா வந்து டக்குன்னு குறையுது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த டெஸ்ட்ரோஸ்டோனோட அளவு வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதா ஸோ இந்த டெஸ்ட்ரோஸ்டோனோட அளவை வந்து நீங்கள் அதிகப்படுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டெமினா வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும் இதுதான் வந்து ஒரு அறிவியல் பூர்வமான உண்மை ஸோ இந்த பிசிக்கல் மட்டும் கிடையாது நீங்கள் எந்த ஒரு கேமாக இருந்தாலும் நீங்கள் துடிப்போட விளாடுறதுக்கும் நீங்கள் நினைக்கிற ஏமை வந்து நீங்கள் அடையிறதுக்கும் இந்த டெஸ்டோஸ்டோன் ஹார்மோன் தான் வந்து காரணமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த டெஸ்ட்ரோஸ்டோனை அதிகப்படுத்த வேண்டியது உங்களோட கடமை ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்